மெஜாரிட்டி நம்பிக்கை கோருகின்ற அளவிற்கு இவருக்கு மெஜாரிட்டி இருக்குமே. ஆனால் முதல்ல சபாநாயகர் தன்னை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், நான் சபாநாயகராக இருக்கேன், எனக்கு போதிய ஆதரவு இருக்கிறது என்பதை நிரூபிக்க முதலில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதிலே இவர் சபாநாயகராக பேராதரவுடன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதை நிரூபிக்கின்ற வரை இவருக்கு எந்த தார்மீக அடிப்படையில் இன்னொருவரை விசாரிப்பதற்கோ இல்லை யாரையாவது சட்டமன்ற உறுப்பினர்களை தேவையில்லாமல் எடுப்பதற்கோ இவருக்கு எந்த விதத்திலும் சட்டத்தில் அதிகாரம் இல்லை. சட்டத்தை வந்து மதிக்காம படுகுடியில் புதைக்கின்ற பணியை தொடர்ந்து வருகிறார் இந்த சபாநாயகர். ஆகவே அதெல்லாம் பார்க்கறாரோ இல்லையோ தெரியல, அவருக்கு வேணா திராவிட பாரம்பரியத்தினுடைய வரலாறு தெரியாமல் போயிருக்கலாம். ஏன்னா நான் இன்னைக்கு அவருக்கு சொல்றேன் தனபாலுக்கு, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுக்கணும், மறந்துருப்பாரு. இன்னைக்கு அவர் வந்து வடக்கே இருக்கிற மோடி, மத்தியில் இருக்கின்ற மோடியும் மோடி ஆட்சியும் சொல்லுகின்ற கொள்கைகள் தான் புரியும், திராவிட அரசியல் புரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா 1972 நம்பிக்கையில்லா தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கொண்டுவரப்பட்டது. அன்றைய தினம் சட்டமன்ற தலைவராக இருந்தவர் மதியழகன் அவர்கள், கே.ஏ. மதியழகன் அவர்கள். இதே சூழ்நிலை அப்பொழுது புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக அவர் ஸ்பீக்கராக இருந்து ஆதரவு தெரிவித்தார். ஆளுங்கட்சி அவர் மீது நம்பிக்கை இல்லை, ஆகவே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு வழிவிட்டார் மதியழகன், நான் இங்கே இங்கெல்லாம் உட்கார்ந்துருப்பேன், முடியாது, நான் இப்படிதான் பண்ணுவேன், எனக்கு இப்படிதான் சொல்லிக் கொடுத்துருக்காங்கலாம் பண்ணல. உடனே என்ன பண்ணார், கொண்டு வந்தார். ரெண்டு நாற்காலி போட்டு பக்கத்தில் சீனிவாசன், பே. சீனிவாசனும் கே.ஏ. மதியழகன் அவர்களும் அமர்ந்து அன்றைய தினம் அவரால் பரிசோதித்து தோற்கடிக்கப்பட்டார். சபாநாயகர் பதவியிலிருந்து வெளியில் போயிட்டார். இது ஜனநாயகத்திலே மதியழகன் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக வரலாறாக அங்கு இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இதெல்லாம் புரியாது, இவர் வந்து இப்போ அப்படிலாம் இருக்க சபாநாயகராக தெரியல. ஆகவே இவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்தணும், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மூன்று பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. ஆனால் எந்த ஆட்சியும் தக்க வச்சுக்க முடியாது. நீங்க பாருங்க, 23ஆம் தேதி மதியம் 12 மணிக்கெல்லாம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சாயங்காலம் போறாரோ அடுத்த நாள் காலையில் போறாரோ தெரியாது, கவர்னர் மாளிகையை நோக்கி. ஆகவே ராஜினாமா கொடுக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். இந்த 3-4 காப்பாற்றாது. இந்த ஸ்பீக்கருக்கு சொல்லிக்கிறேன், இந்த 3 கணக்கு போடுறது 4 கணக்கு போடுறது அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு வராது. ஆகவே தேவையில்லாத வேலையை இங்கே குழப்பத்தை மிரட்டுவதற்காக இதை செய்கிறார். அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டுகிற செயலிலே இப்பொழுது இருக்கின்ற ஸ்பீக்கர் தனபால் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது மீண்டும் மீண்டும் ஜனநாயக படுகொலை. இதை செய்வாரே ஆனால் மக்கள் மன்றத்திலே அவரால் இனி மக்கள் மன்றத்துக்கே வர முடியாது. எங்க போனாலும் இதை சொல்லியே அவர் எங்க நிற்கிறாரோ அவரை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். அதாவது எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருன்னு தெரியல. இன்னைக்கு தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் எந்த எங்களை ஆதரித்து யார் சொல்லுகிறார்கள், யார் பேசுகிறார்கள் என்பதற்கே வரல. நான் நீங்க எங்க வேணாலும் ரிசல்ட் வரட்டும், அப்ப புரியும். போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுக்கும் தான், இங்க இருந்தா உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. நான் இந்த 2 கட்சிகளும் தான் நான் 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் சரி, புதுவை சேர்த்த நாடாளுமன்றம் 40 தொகுதிகளிலும் சரி, நாங்கள் போட்டி நடந்திருக்கிறதே தவிர ஆளுங்கட்சி ஒரு பொருட்டாக இல்லவே இல்லை. ஆளுங்கட்சி பொருட்டா இல்லாத நேரத்தில் இவர் 3வது இடத்துக்கு போய் டெபாசிட் போய் 0 ரிசல்ட் வரப்போற நிலையில எங்களை எப்படி குற்றம் சாட்டுறார். ஸ்டாலினுக்கு எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு, அவரோட கைகோர்த்து போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது. நாங்க 37 இடங்களை அம்மா தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது அறுதினமும் உழைத்து ஒரு பரிணாம வளர்ச்சியில மாபெரும் வெற்றியை ஈட்டு தந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 37 இடங்களை கொடுத்தால் நாங்கள் இன்றைய தினம் தமிழகத்திலே 39 இடத்திலே 38 இடங்களிலே போட்டியிட்டிருக்கிறோம். ஒன்னதான் கூட்டணி கொடுத்தோம், நாங்க தாரை வார்த்துட்டோமா எடுத்துட்டு போய். தேர்தலுக்கு முன்னாடி 20 தொகுதியை தாரை வார்த்தது யார், அள்ளி கொடுத்தது யார், பிஜேபி பட்டியல் போட்டு அவங்க தான் லிஸ்ட ரிலீஸ் பண்றாங்க வேட்பாளர் லிஸ்ட, அவங்க அவர்களுக்கு அடமானம் வைத்தது யார். இந்த ரவுண்டு தேர்தல் முடிஞ்சு பூத் ஏஜென்ட் வேலை பார்க்க போயிருக்காரு ஓ பன்னீர்செல்வமும் இன்னும் 2-3 மினிஸ்டரும் எங்க வாரணாசிக்கு, வாரணாசி வடக்கு, வாரணாசி தெற்கு,
அப்படி நாங்கெல்லாம் தொகுதிகள் இருக்கு கண்டோன்மெண்ட் இப்படி எல்லாம் இருக்கு. அங்க எதுக்கு போய் சுத்தி பார்த்தாங்கன்னு தெரியல. ஒரு சமயம் இந்த ரிசல்ட்டுக்கு பின்னால போய் செட்டில் ஆகுறாங்களோ எனக்கு தெரியாது. அம்மா வழியில அத்தனை ஒரு தொகுதின்றது அம்மா விட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுவாங்க, ஒரு கூட்டணி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கோங்களா இல்லையான்றது அவங்களோட இருந்த தலைவர்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் எந்த ஸ்டாலின் பின்னாலோ ஸ்டாலின் எங்கள் பின்னாலோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களது களமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிரி, அவர் தான் எதிர்கட்சி தலைவர். ஆகவே அவரோடு தான் எங்களுக்கு போட்டி, இவர்கள் எங்களுக்கு கணக்கிலே இல்லை. முடியுது அவங்க இதெல்லாம் பண்ணி இந்த 3 MLA எடுக்கிறது போறதெல்லாம் பண்ணி, ஆனால் இந்த வரலாறு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறும் இந்த சட்டமன்றமும் என்றைக்குமே தனபாலை மன்னிக்காது. தனபால் என்கின்ற அரசியலில் மிக மோசமான கொடிய மனிதராக இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகராக விளங்கியிருப்பவர் தான் தனபால். இந்த இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு தனபாலை மன்னிக்கவே மன்னிக்காது. அவர் இந்த பணியை தொடரட்டும், பார்ப்போம் எங்க போய் முடியுது. வரட்டும், இப்போ அவர் கொண்டு வந்துட்டார். சொன்ன மாதிரி ஸ்டாலின் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கே அவர் சொன்ன உடனே எங்களுடைய துணை பொதுச் செயலராகட்டும் மற்றவர்களாகட்டும் இந்த ஆட்சி மீது எங்களுக்கு இந்த ஆட்சி ஒழிய வேண்டும் என்பதிலே மக்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்களோ அவ்வளவு ஆர்வமாக எங்களுடைய துணை பொதுச் செயலரே அதற்கு முக்கியமான காரணம் திரு டிடிவி தினகரன் அவர்கள். அந்த வழியில வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் முடிவு செய்வார்கள். இன்னும் அதில் ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, இங்கே ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஆக அவர்கள் சொந்த முடிவை எடுப்பார்கள், அதில் தலையிட முடியாது. என்ன முடிவை எடுப்பார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.